ஹாய் ஹலோ, வெல்கம் டு பேரலல் ட்வின்ஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பண்ண போகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கிராம்ப்ளர் வந்து டெஸ்ட் ரைட் பண்ணிவிட்டு ஆஸ் அ யூசராக ஒன் டே யூசராக எனக்கு எப்படி இருக்குன்றது எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர் டக்கத்தலான் ஷோரூம்க்கு ஆப்போசிட்டில் நம்ம ஜாவா ஷோரூம் இருக்குது பார்த்தீங்களா, கிங் மோட்டார்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட தான் நம்ம போகிறோம். இப்போது அங்கே போயிட்டு நம்ம ஸ்கிராம்ப்ளர் எடுத்து ஓட்டி பார்த்துட்டு வண்டி எப்படி இருக்குன்றதை ஓவரால் ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். வண்டி யாரை வாங்கணுன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் யாரை வாங்கிக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து பார்த்துட்டு வரீங்கன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்குள்ளே டெலிவரி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்கிராம்ப்ளர் பார்த்திங்கன்னா சிங்கிள் டோன் வந்து இப்போ அவைலபிலிட்டி இல்லை, இருந்தாலும் சீக்கிரமாக கொடுத்துருவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க அவங்க. ஏன்னா இப்போ சிங்கிள் டோன் அவங்களுக்கே வந்து வரலையா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிங்கிள் டோனை சீக்கிரம் கொடுக்க போவாங்க. பட் டியூவல் டோன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து உடனே டெலிவரி ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம ஷோரூம் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஒரு வழியாக நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கிராம்ப்ளர் வந்து டெஸ்ட் ரைட் எடுத்தாச்சு. ஓகே, ஷோரூமில் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருந்துச்சுங்க. ஏன்னா வண்டி வந்து இப்போ தான் வந்திருக்குன்றதுனால நிறைய பேர் ஆர்வமாக வந்து வண்டி பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய புக்கிங்ஸுமே ஆக்சுவலாக போயிருந்துச்சு. நம்ம முன்னே அட்வென்ச்சர் வீடியோவில் சொல்லியிருப்போம், நாங்கள் வந்தே வண்டி நிறைய புக்கிங் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸ்கிராம்ப்ளருக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன்ஸுங்க. நம்ம ஸ்கிராம்ப்ளர் வாங்குறதுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டமே ஆகிடுச்சு. நான் வண்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டெஸ்ட் ரைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு நம்ம கொஞ்சம் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கொடுக்கணும் போது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. வண்டி வந்து நல்லாவே இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ட்ரை பண்ணோம், ஆனால் நமக்கு வந்து ரோட் கிடக்கல. இப்போ செகண்ட் ட்ரை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரேக் டெஸ்ட் ஒன்று பண்ணோம். வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து குயிக்காக வந்து ட்ராப் ஆகுறது ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு குயிக்கு ஸ்டாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாடியில் வந்து எந்த ஒரு இம்பேக்டும் வந்து க்ரியேட் பண்ணலாம். அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த வண்டியில். ஏன்னா வண்டியில் பவர் வந்து எவ்வளோ வேணால் நம்ம கொடுத்துடலாம், ஆனால் வந்து அதுக்கான பிரேக்கிங் கொடுத்தா மட்டும்தான் வண்டி வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் இது சூப்பராக வந்து பிரேக்கிங்கை சமையாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து அந்த ஒரு பிரேக் பண்ணும்போது நமக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் லெவல் இல்லாத ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இதில் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஹை டிராஃபிக்கில் யூஸ் பண்ணும்போது மைல்டாக வந்து ஹீட் தெரியுது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போர்ஷனில். ஆனால் வந்து கொஞ்சம் நீங்கள் ஒரு பிளாங்கான ரோட்ஸில் வந்து ஒரு 500 மீட்டர் தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் யூஸ் பண்ண வச்சு எனக்கு வந்து ஃபீல் ஆனது பார்த்திங்கன்னா அதுதான். ஏன்னா பெருசான ஹீட் ஒன்றும் சிட்டியில் டிராஃபிக்கில் ஆப்வியஸாக இல்லை வண்டி தெரிகிற மாதிரி தான். பட் என்ன கொஞ்சம் அப்படியே நம்ம ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா வண்டியோட ஹீட் வந்து இன்னும் பெருசாக தெரிஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா சீட் வந்து நான் ஆக்சுவலாக ஃபோட்டோவில் பார்த்துட்டு இந்த வண்டி வந்து ட்ரையல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சீட் வந்து கொஞ்சம் மேலே லிஃப்ட் ஆனமாக அது கொஞ்சம் நான் உங்களுக்கு சைடில் போஸ்ட் போடுற ஃபோட்டோ போடுறேன் பாருங்களேன், உங்களுக்கு புரியும். சீட்டு மாதிரி தூக்கின மாதிரி இருந்துச்சு. பட் நேரில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே தெரியலை. ஏன்னா அது நார்மலாக தான் இருக்குது. அது நம்ம உட்காரும் போது அந்த நிறைய பேர் எனக்கு பர்சனலாக அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் போய் நேரில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து உட்காந்து பார்த்தது சீட்டு தான். ஏன்னா சீட்டு என்னடா இது தூக்கின மாதிரி இருக்குது, நம்ம பின்னாடி பில்லியன்லாம் எப்படி உட்காருவாங்கன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த இந்த லுக்குக்கு வந்து பில்லியனுக்கு வந்து நல்ல ஒரு சீட் கம்ஃபர்ட் கொடுக்கணுன்றதுக்காக அவங்க அதை கொடுத்துருக்கு. நம்ம பில்லியன் வந்து கம்ஃபர்ட் இல்லை, அதாவது நல்ல ஒரு கம்ஃபர்ட்டோடு வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சீட்டு வந்து ஓரளவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுனா நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. மேபி நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். ஏன்னா எனக்கு அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. இவனை பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே இந்த பூந்து பூந்து ஓட்ட ரொம்பவே ஜாலியாக இருக்குது. இதுக்காகவே சிட்டி டிராஃபிக்கில் இவனை கொஞ்சம் நேரம் வச்சு நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் போல இருக்குது. ஓகேங்க, நம்ம வண்டி இதுக்கு மேலே ஒரு போயிட்டு ஒரு நல்ல ஸ்பாட்டில் வந்து வண்டியை நிறுத்திட்டு எப்படி இருக்குன்றத உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்டெயிலாக நிறைய விஷயத்த காட்டுறேன் நான். ஓகே, வண்டி கொண்டு வந்து பார்க் பண்ணியாச்சு. நான் வண்டி பற்றி ரொம்ப இன்டெயிலாக ஸ்பெக் பற்றிலாம் ரொம்ப பெருசாக பேச விரும்பலை. நான் ஆல்ரெடி அது நிறைய வீடியோஸில் வந்திருக்கு. ஸோ அதையே நான் பேசினா நல்லா இருக்குமன்றது தெரியல. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுவோமே நம்ம. ஓ
நீ அப்படி வரியா? ஓகேங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நான் ரொம்ப நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக்குங்க. அதாவது இது பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கு, ஆனால் நல்லா திக்காகவே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஒயர்ஸ்லாம் வந்து டீசெண்டாக தெரியக்கூடாது அப்படின்றதுனால இதை பண்ணியிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா மட்கார்டுங்க, இந்த வந்து கொஞ்சம் ரைசர்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க, வைப்ரேஷன்லாம் ரொம்பலாம் இல்லை, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களோட ஃபுட் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் இந்த ரெண்டு அலைன் கீபோர்டு கழட்டிட்டு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜாக நான் இந்த வண்டியில் பார்க்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் வந்து பிரேக் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டிஸ்க். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்க் பேட்ஸில் வந்து மண்ணு பட்டா கிச்சு கிச்சின்னு சவுண்டு கேட்கும், நிறைய பேர் வண்டியில் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை ஷார்ட் அவுட் பண்ணுற மாதிரி வந்து டஸ்க் கவர் மாதிரி ஒன்று ப்ரொடெக்ஷன் மாதிரி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டயர் அகருங்க. யூஸ்வலாக டயர் அகர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களோட திக்னஸ் பாருங்களேன், நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க, செம சாலிடாகவும் இருக்குது. ஸோ இது ஒரு நெக்ஸ்ட் அட்வான்டேஜாக பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பில்லியன் ஹோல்டருங்க. பில்லியன் ஹோல்டர் வந்து நம்ம பழைய எஸ்டியில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு பில்லியன் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்குது. எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, சிங்கிள் எக்ஸாஸ்ட் கொடுத்துட்டு கொண்டு வந்துட்டு இங்கே வந்து டியூவலாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீட்கான கீ வந்து அழகாக இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஷாரி கார்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து கொடுத்துருப்பாங்க, ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா டயர் அக்கரோட ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரெஸ்ட்டும் நல்லா இருக்குங்க, நம்ம அட்வென்ச்சரில் பார்த்தா அதே ஃபுட் ரெஸ்ட் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் கியர் லிவர் சைட் ஸ்டாண்ட் பார்த்து பாருங்கள், சைட் ஸ்டாண்ட் வந்து நல்லா சாலிடாக திக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஹாரன் வந்து ரொம்ப கொஞ்சம் குழந்தைத்தனமாக இருக்குது, நல்லா ஓகே. மேபி இந்த நாம்ஸ் படி வந்து இந்த ஹாரன் தான் வைக்கணுன்ட்டு இருக்காங்க போல. இந்த ஹாரன் அடிக்கிறேன் நீங்கள் பாருங்களேன். ரோட்டில் பத்தலைங்க, ஏன்னா டிராஃபிக்கில் ஹெவி சவுண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக பத்தலை நான் பார்த்த வரைக்கும். பிரேக்கிங் பற்றி சொல்லணும்னா பிரேக்கிங் சூப்பராக இருக்குது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 30-38 கிலோமீட்டர் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாகவே நான் யூசர் ரிவ்யூவோட வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். கீழே வண்டி யூஸ் பண்ணுறவங்க யாராவது பார்க்குறீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வண்டி எப்படி இருக்குன்றதை. ஸோ வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சின்ன ரைட் போகணுன்ட்டு எனக்கு கொஞ்சம் ஆசை வந்துடுச்சு. ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னா இந்த வண்டி ஒரு அது ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சுங்க எனக்கு. ஸோ அதனால் இன்னும் ஒரு சின்ன ரைடு போயிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் அப்படியே திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். சீக்கிரமே வந்து நம்ம சேனலில் ஓனர்ஷிப் ரிவ்யூவோ வந்து ரெண்டு வண்டி வரப்போகுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிராம்பிளர், இன்னொன்று வந்து அட்வென்ச்சரு. நான் பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா வீடியோ வந்து ஏன்னா எஸ்ஜி அட்வென்ச்சரும் ஸ்கிராம்பிளர் பார்த்திங்கன்னா ரொம்ப மார்க்கெட்டில் செமையான ஒரு பீக்கில் இருக்குது இப்போது. நிறைய பேர் அதை வாங்கணும்னு சொல்லிட்டு டெஸ்ட் போய் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நான் யூசர் ரிவ்யூ வீடியோ போடும்போது, அதாவது ஓனர்ஷிப் ரிவ்யூ வீடியோ போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சஜஷன்ஸ் டவுட்ஸ்லாம் இந்த வண்டியில் நிறைய இருந்திருக்கும். ஸோ அதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதை வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூவில் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து கவர் பண்ணுறேன். நான் வீடியோ மேக் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட யூஸர், அதாவது உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதனால தான் நம்ம சேனலில் வந்து நம்ம நிறைய வண்டி வீடியோ எடுக்கும்போது ஸ்பெக் பற்றிலாம் சொல்லி நான் ரொம்ப போர் அடிக்க விரும்பலை. அதனால் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுனால நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அந்த வீடியோஸில் கவர் பண்ணி முடிப்பேன். ஸோ உங்களுக்கு சஜஷன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ நான் ஓனர்ஷிப் வீடியோ போடணும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதில் சொல்லுமா இல்ல? இந்த வண்டி வந்து நம்ம எங்கே எடுத்தோம் பார்த்தீங்கன்னா கிங் மோட்டார்ஸ் ஓஎம்ஆரில் எடுத்திருக்கோம். உங்களுக்கு ஏதாவது பைக் வந்து பார்க்கணும், டெஸ்ட் ரைட் பண்ணணும், புக்கிங்ஸ் பண்ணணும்னா இங்கே வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் ஒன்று இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்துட்டு வரீங்க, நம்ம சப்ஸ்கிரைபருக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வண்டி டெலிவரி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரிஸில் வந்து 5-10% வந்து டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஸ்கிராம்பிளர் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னே சொல்லியிருந்த மாதிரி டியூவல் டோன் தான் இப்போ வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ டியூவல் டோன் எதுனாலும் உங்களுக்கு இமீடியட்டாக 1-10 days டெலிவரி கொடுத்துருவாங்க. எய்தர் இட்ஸ் இஎம்ஐ வந்து கேஷ் ஃபுல் கேஷ்னாலும் உடனே டெலிவரி இருக்கும். Okay friends, thank you for watching my video. Bye.